அந்த அஸ்வசேனனையும் தன் பத்னியையும் விட்டுவிட்டு தக்ஷகன் இந்திரனான தன் தோழன் நண்பனை பார்ப்பதற்காக ஸ்வர்கோ ஸ்வர்கலோகம் சென்றார் அவர் பத்னியும் குழந்தையும் விட்டுட்டு போகும்போது தான் இந்த காண்டவ பிரஸ்த நடக்கிறது அப்போ என்ன எடுத்தால் தாய் தன் குழந்தையை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அஸ்வசேனனை தாய் மாற்றி விழுங்கிட்டா மாற்றி விழுங்கிட்டானா குழந்த தலை குழந்தை வால் அப்படின்னு விழுங்கும் போது முதல்ல தலை தானே உள்ளே போகும் அப்புறம் தானே வால் போகும் அந்த குழந்தையின் தலையை விழுங்கிட்டு வாழை முழுக்க விழுங்குற சமயத்தில் அந்த நெருப்பு பொறிகள் அர்ஜுனன் கொடுத்த அந்த பானத்தால் வந்த நெருப்பு பொறிகள் வந்து தாக்க அந்த தாயின் சிரசு துண்டிக்கப்பட்டது தக்ஷகனுடைய பத்னி இது எல்லாம் கவனிங்க சின்ன 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 கதைகள் அப்ப என்ன எடுத்து அந்த தாய் இறந்து விட்டாலே ஒழிய குழந்தை பிழைச்சுடுத்து ஏன்னா தலையை வெட்டி பாம்புக்கு ஜீவனம் கிடையாது ஆனால் வாலில் ஒரு சின்ன பகுதியை வெட்டி அதுக்கு வால் வளரும் இல்லையா அதனால் குழந்தை பிழைச்சி போயிடுத்து அப்போ அதனால் இந்திரன் என்ன பண்ணாராம் காற்றை அடித்து தக்ஷகன் என்கின்ற தன் தோழனின் பிள்ளையை அஸ்வசேனனை காப்பாற்றுவதற்காக இந்திரனை காற்றை அடித்து அந்த தாயோடு விஞ்சிய பாகத்தோடு கூடி அந்த குழந்தையை ரட்சித்தான் எதுக்கு இந்திரன் அதெல்லாம் பண்ணோம் தம் பிள்ளை அர்ஜுனனுக்கு அந்த பாவம் வந்து சேரக்கூடாதே ஒரு குழந்தையை ரட்சிக்க வேண்டும்னு பண்ணானாம் அதான உடனே இன்னொரு கதை ரொம்ப முக்கியமான ஒரு கதை சொல்கிறார் மந்தபாலன் ஒரு மகரிஷி அந்த மந்தபாலன்கிற மகர்ஷிக்கு புத் புத்திராலும் இல்லை புத்திரிகளும் இல்லை அவர் மரணமான உடனே பித்ருலோகத்துக்கு போகிறார் பித்ருக்கள் இவரை பார்க்கறது கணிசிக்க வேலை பராங்முகமாக இருக்கா அவள் சொல்கிறா புன்னாம் நோ நரகத் புத்திரே பிதரம் சுத தஸ்யா அபத்தியா சந்தானே பிரம்மசத்தமாக நீ எப்போதும் குழந்தை பெண்ணையோ பிள்ளையையோ ஈன்றெடுப்பதற்கோ தத்தெடுப்பதற்கோ முயற்சிக்கவில்லையோ நாங்கள் உங்களை கணிசிக்க மாட்டோம் பராங்முகனாக இருப்போம் அப்போ உடனே மந்தபாலன் பார்த்தார் எப்படியாவது பித்திருக்களை நாம் மகிழ்விக்க வேண்டுமே என்பதற்காக இன்னொரு ஜென்மா எடுத்தார் எப்படி ஷார்கிகா பக்ஷி அப்படின்னு ஒரு ஷார்க ரகம் பக்ஷி இந்த பக்ஷி ஜாத்தியில் அது ஒரு ரகம் ஷார்கிகா பக்ஷி ரூபமாக வந்தார் அவர் ஜரிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெ ஒரு பெண் பக்ஷியை மணந்தார் யார் இந்த வேதம் கற்ற ஒரு அந்தணராக வந்த ரிஷி அதனால் இவருக்கு அடுத்த ஜென்மம் பக்ஷியாக போதும் வேதத்தை சொல்றதுக்கான ஞாபகம் இருந்தது இப்ப நம்ம போன ஜென்மத்துல வேதம் கத்துன்னு இருக்கோம்னு வச்சுங்கோ நம்ம ஜாதி ஸ்மரால்னு பகவத்கீதையில கண்ணன் ஒரு வார்த்தை எடுக்கிறார் ஜாதி ஸ்மராஹானா போன ஜென்மத்தை இந்த ஜென்மத்துல ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு தெரியல நேக்கில்லை அந்த ஞாபகம் எல்லாம் நேற்று சொன்னதே நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது போன ஜென்மத்தை எங்கே ஞாபகம் வச்சுக்கா பிள்ளார தான் எங்கேயோ போயிருப்போமே அதனால வேதத்தை சொல்லக்கூடிய ஒரு அந்தனராக இருந்து இப்போ சார்க பக்ஷியாக இருக்கார் ஷார்கிகா பக்ஷியாக இருப்பதால் போன ஜென்மத்தில் வேதம் சொன்னது ஞாபகம் இருக்குது ஜரிதாங்கிற பெண் பக்ஷியோடு தான் கூடியிருந்து நாலு பிள்ளைகளை இன்றெடுத்தார் பக்ஷி குட்டிகள் ஜரிதாரி சாரிஸ் இருக்கு ஸ்தம்பமித்ரஹா துரோணஹா அப்படின்னு நாலு குஞ்சுகளை ஈன்றெடுத்தார் அதுக்கு என்ன பறக்கக்கூடிய சாமர்த்தியம் இல்லை இவர் என்ன பண்ணிட்டார் இந்த ஆண் பக்ஷியான ஷார்கிகா பக்ஷி இந்த பத்னியான ஜரிதாவை விட்டு விட்டு லபிதான்னு ஒரு பெண் பக்ஷியை தேடின்னு போயிடுச்சு என்ன சுவாமி இது ஏதோ கதை சொல்லி வேறுனு பார்த்தா எல்லாம் இப்படியே இருக்கேன் அர்ஜுனன் கதை மாதிரியே போயின்னு இருக்கேன்னா இது அங்கே லபிதாவை தேடி போயிடுத்து அந்த லபிதாவை தேடி போகும்போது தான் லபிதா சொல்கிறா கொஞ்சம் உடம்பு சுட்டரிக்கிறாப்பில் இருக்குது எங்கேயோ தகிக்கிறதேன்னு பார்த்தா இந்த ஷார்கிகா பக்ஷி பார்க்குறது ஆண் பக்ஷி அங்கே காண்டவ பிரஸ்தத்தில் ஒரே நெருப்பு அப்போது உடனே இந்த ஷார்கிகா பக்ஷி ஆண் பக்ஷி என்ன பண்ணுறது அக்னி தேவனை பிரார்த்தனை பண்ணுறது மந்திரம் சொல்லி பக்ஷி வேதம் வந்துரும் சொல்லுமா நான் சொன்னேனே போன ஜென்மம் ஞாபகம் இருக்குது அதுக்கு அதனால் எப்படி அந்த ஆனைக்கு கஜேந்திர மோக்ஷ விற்தாந்தத்தில் போன ஜென்மத்தில் தான் பகவான் கிட்ட செலுத்தியது ஞாபகம் இருந்ததுன்னு தான் ஆதிபீஜாய் அவ்வக்தாய் அப்பிரமேயெல்லாம் அது கொண்டாடுறது அதே மாதிரி இவனுக்கும் ஞாபகம் வர இவரும் தான் அந்த மந்திரங்களை சொல்லி அக்னி பகவானை பிரார்த்தனை பண்ணுறார் என் குழந்தையை ஒன்றும் பண்ணிடாத நான் சொன்ன வேதத்துக்கு நீ பலன் கொடுப்பதாக இருந்தால் இங்க கேட்டாப்புல இருக்கா சுந்தரகாண்டத்துல அந்த சார சொல்றா ஐயோ அம்மா கீழே வந்து அந்த ராட்சசிகள்லாம் சீதா வந்து சொல்றா எண்டிம்மா உன்னோட ஒரு குழங்கு குரங்கு வந்து பேசித்தோனோ அது வாழ நல்ல ஜவுளி கடையில் இருக்கக்கூடிய ஜவுளி எல்லாம் போட்டு ஜிஆர்பி நெய்யில் போட்டு நன்னா அதை தக தக தகதாக நீ எரிக்க விட்டுட்டோம் அப்படிங்கிறா அப்போ சீதா ஒரு வார்த்தை சொல்கிறா எரிமே பதிவிரதா நாரி நான் பதிவிரதையாக இருப்பது சத்தியமானால் இந்த குழந்தையை இந்த இந்த ஹனுமனின் வாளை எதுவும் எதுவும் செய்யக்கூடாதுங்கிறா உடனே அவருக்கு ஓல்டா சேசியில் வச்ச மாதிரி இருக்க இந்த வால் ஏன்னா சீதையின் அனுகிரகத்தால் இப்போ அக்னி கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் இது ஜரிதாவுக்கு தெரியாது ஜரிதா இருக்கா பாருங்க ஆற்றுல பத்னியும் குழந்தைகளும் இருக்கிற சமயத்தில் இந்த ஷார்கிகா பக்ஷி எங்கே போயிருக்கு லபிதாவை தேடின்னு நினச்சிட்டு இருக்கார் ஐயோ இந்த குழந்தையை எப்படி நான் ரஷ்ப்பதுன்னு சொல்லும்போது குழந்தைகள் கிட்டே சொல்கிறார் உங்களுக்கு ஒரு சிறகு முளைக்கல உங்களால் பறக்கவும் முடியாது நீங்கள்லாம் ஒரு பொந்தை தேடி போயிடுங்கோ கீழே ஒரு பொந்து இருக்குது பொந்தில் போயிடுங்கோ அப்போ இந்த குழந்தைகள்லாம் சொல்கிறது இந்த பொந்துக்குள்ளே போனதுக்கு பயமாக இருக்குமா அங்க ஒரு எலி இருக்கிறத பார்த்துட்டோம் எலி எங்களை ஷாட்டுடுத்தான நாங்கள் என்ன பண்ணுவோம் நான் பார்த்தேன்டா குழந்தை ஒரு பெரிய கழுகு வந்து இந்த எலியை தான் பற்றிக்கொண்டு பறந்து செல்வதை பார்த்தேன் அந்த பார்க்கக்கூடிய அந்த கழுகுக்கு நான் பல்லாண்டு பாடினேன் நீ எப்போ இந்த எலியை எடுத்துன்னு போயிட்டியோ என் குழந்தை ரட்சிக்கப்படுவார்கள் நீ வாழ்க வளமுடன் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் என்னை நம்பு அந்த குழந்தைகள் நம்ப மாட்டேன்னு விடுத்தோம் ஐயோ என் குழந்தைக்கு என்னாகுமோ என்னாகுமோ நினைக்கும் போது சொல்றா இந்த தாய் ஜரிதா நீயும் வேதவித்துக்கு குழந்தையாக பிறந்ததால் வேதம் சொல்லக்கூடிய வாய்ப்பு உனக்கும் உண்டு அதனால் தெரிஞ்சின்ற வேதம் ஞாபகம் வச்சுண்ட வேதம் கற்ற வேதம் தெரிந்த வேதம் புரிந்த வேதம் பிடித்த வேதத்தை வச்சு மந்திரங்களால அக்னிக்கு உபாசனம் பண்ணி சொல்லு எப்படியாவது எங்களை ரட்சித்து கொடுணும் அப்பாவா ஸ்லோகங்கள் சொல்றா ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் ஸ்ரீ மகாபாரதத்தில் எப்படி வினதாவானவள் தன் பிள்ளையான அந்த கருடனை வந்து அமிர்தத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அனுப்பும் ஒரு ஸ்லோகம் போன வருஷம் சொன்ன ஞாபகம் இருக்கா பக்ஷௌ தே மாறு தப்பாத்து சந்திர சூரிய பிருஷ்டதா சிரஸ்டபாத்து வன்னிஸ்தே அப்படின்னு ஸ்லோகங்கள் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இந்த இடத்துல அக்னி பகவானை கொண்டாடுறதாம் இந்த ஸ்லோகங்கள் இந்த ஸ்லோகங்களை படிச்சாலோ கேட்டாலோ அக்னினால ஒரு பாதிப்பும் வராதுன்னு பெரியவா சொல்லுவா ஆத்மா சிவாயோர்ஜ்வலன சரீரமசி வீருதாம் யா நிராபஷ தே சுக்ரம் யோனி ஸ்துவமசி சாம்பச யதக்னே தேவம் ரூபம் ஏஜ தே சப்தஹேதயே தேனன ஆர்த்தனான் வை ஷரணைஷினா சப்த சப்தஜிஹ்வைஹி அக்னிக்கு ஏழு நாக்கு உண்டுன்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் சப்தஜிஹ்வா சப்தஜிஹ்வான்னு பேர் இதே அக்னியின் அம்சமாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஏழு குதிரை உண்டு அதனால தான் சப்தவாகனஹா அப்படின்னு எங்கே வருமே எங்கே வரும் சப்தவாகனா சகசிரநாமத்தை வருது இல்லையா இந்த நாமாக்கள் எல்லாம் அக்னி ரூபமா பகவான் இருக்கார்னு சொல்லக்கூடிய நாமாக்கள் இந்த குழந்தை பிரார்த்தித்தின் பேரில் இந்த அக்னி ஒன்றும் செய்யவில்லை அப்புறம் அந்த ஜரிதா அந்த ஷார்கிக பக்ஷி லபிதாவை விட்டு ஜரிதா கிட்ட வருது அப்போ கேட்கறா உன் பொறுப்பு இல்லையான்னு அப்ப அவர் அம்மா நான் வேதம் சொல்லினபடியால தான் குழந்தை ரட்சிக்கப்பட்டது அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ற அப்பேற்பட்ட ஷார்கிகா பக்ஷிகளும் வேதம் சொல்லுவதால் அர்ஜுனன் தகித்த காண்டவத் வனத்திலிருந்து இருந்து ரட்சிக்கப்பட்டார்கள் எப்படி தக்ஷகனுடைய குழந்தையா இருக்கக்கூடிய அஸ்வசேனும் ஷார்கிகா பக்ஷி தன்னுடைய பத்னியான லபிதா ஜரி நாலு பிள்ளைகளோடு ரட்சிக்கப்பட்டார்கள் இந்த சமயத்தில் இன்னொரு விஷயம் நடக்கிறது என்னன்னா இந்திரன் நீ எரிச்சாச்சு முழுக்க கொஞ்சம் குளிர்விக்க வேண்டும்னு மேகங்களை வருஷித்து மழையை பெய்ய வைக்கிறான் பேய வச்சுட்டு சொல்கிறான் அர்ஜுனா உமக்கு என்ன வேணும்னு கேட்குறான் அப்பா இன்னைக்கு திவ்யாஸ்திரங்கள் வேணும்னு அந்த அர்ஜுனன் சொல்கிறது இந்த அஸ்திரங்களை எல்லாம் என்கிட்டேருந்து வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி நீ சா சாட்சாத்து சிவபெருமான் கிட்டேருந்து அனுகிரகம் பெற்று பாசுபதாஸ்திரம் பிற்காலத்தில் வாங்க வேண்டும் பெற்றுக்கொள் சிவனாரின் அனுகிரகத்தை பெற்றுவிட்டு எம்மிடம் வா சொல்கிறார் அப்புறம் அடுத்தது கிருஷ்ணர்கிட்ட கேட்குற கிருஷ்ணரே நாம் உமக்கு ஏதாவது செய்யலாமா நீ எனக்கு வரம் கொடுக்குறிய பெருமாள் நினைச்சு பார்த்தார் ஆனால் இருக்கிறத சொன்னார் நீ கேட்டுட்டியோனோ அதனால் நான் ஒரு வரம் கேட்குறேன் ஒன்றே ஒன்று உன்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பார்த்தனும் நானும் எக்காரணத்துக்கொன்றும் பிரிஞ்சே இருக்கக்கூடாதுங்கிற வரத்தை கொடுன்னு சொல்ல இந்திரன் சிரித்து கொண்டே அனுகிரகித்தாராம் இதோடு ஆதி பர்வா முற்று பெற்றது இந்த காண்டவ பிரஸ்தத்தோட பதினெட்டு பர்வாக்களில் ஆதி பர்வா போன வருஷம் அஞ்சு நாள் இந்த வருஷம் மூன்றரை நாள் எட்டரை நாள் வேகமாக சொல்லி ரொம்ப வேகமாக சொல்லி ரொம்ப ரொம்ப வேகமாக சொல்லி ஆதி பருவாக முடிஞ்சுடுத்து இப்போ சபா பருவாக்குள்ளே பிரவேசிக்கின்றோம் இதுதான் ரெண்டாவது பர்வா இந்த ரெண்டாவது பர்வால் என்ன அது அதனுடைய தொடர்ச்சி இந்த காட்டை எரிக்கும் போது நமூச்சி நமூச்சின்னு ஒரு அசுரன் உண்டு அந்த அசுரனினுடைய தம்பி தான் மயதானவன் பேர் அவன் மயன் எப்படி விஸ்வகர்மா என்கின்றவர் தான் தேவர்களுக்கு கலை சிற்பியோ ஆர்கிட்டெக்ட் ஃபார் த செலஸ்டியல்ஸ் த தேவாஸ் வாஸ் அஸ் விஸ்வகர்மா அண்ட் தி ஆர்கிடெக்ட் ஃபார் தி டீமன்ஸ் வாஸ் ரெஃபர்ட் அஸ் மயதானவா மயன் வந்து நமுச்சியுடைய தம்பி அவன் இந்த காட்டில் வசித்து வந்தான் எப்போது அர்ஜுனன் அதை எரிக்கப் போனானோ அவன் சரணாகதி பண்றான் அபிதாவா அர்ஜுனித் தேவம் தம்பியா மயன் என்கின்ற பெயருடையவன் நான் என்னை ரஷித்து கொடு அர்ஜுனான்னு சொல்லும்போது அர்ஜுனன் சரணாகதனை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக தைக்க சொ வேண்டான்னு சொல்றார் அக்னியை பார்த்து அந்த மயன் வந்து கிருஷ்ணரிடம் பிரத்யக்ஷமாகி கேட்கிறார் அப்போ அர்ஜுனன் கிட்ட கேட்குறார் மயன் அப்பா நான் என்ன செய்யட்டும்னு அப்போ அர்ஜுனன் சொல்கிறார் எனக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் என்னுடைய கிருஷ்ணருக்கு ஏதாவது நீ கைங்கரியம் பண்ணியான் அது எனக்கு பண்ணா பண்ணாமாதிரி நிதவ சங்கல்ப மோகமிச்சாமிதான் கிரியதாம் கிஞ்சித் ததா பிரதிகிருதம் மயி அப்போ அதை சொல்லும்போது கிருஷ்ணர் சொல்கிறார் அப்பா இந்த காண்டவ பூமியில் நீ எப்படியாவது இந்திரனுடைய அனுகிரகம் பெற்று என்னுடைய வாக்கை கேட்டு பஞ்சபாண்டவர்களுக்காக ஒரு அரண்மனையை உருவாக்கு அந்த அரண்மனையில் தானவர்களின் சிற்பக்கலையும் தெரிய வேண்டும் தேவர்களின் சிற்பக்கலையும் தெரிய வேண்டும் it should பி அ கன்காக்ஷன் ஆர் அ conglomeration ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் architecture நீங்கள் இப்போ விஜயநகரம் போனேன்னா விஜயநகரத்தில் விட்டலருடைய கோவில் இருக்கும் விருப்பாக்சருடைய கோவில் இருக்கும் மாலியவந்தனுடைய கோவில் இருக்கும் ஹசாரா ராமருடைய கோவில் இருக்கும் இதெல்லாம் இந்த ஹம்பி விஜயநகரத்தில் இருக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட விஜயநகர சாம்ராஜ்யத்தின் இருக்கக்கூடிய அந்த கலாசிற்பத்தின் போலவே அழகு தோற்றும் ஆனால் அதில் ஒரே ஒரு இடம் இருக்கும் ஸ்விம்மிங் பூல்னு ஒன்று உண்டு அந்த ராணிகளும் ராஜகுமாரிகளும் ஜலக்கிரீடை செய்வதற்கு குளித்து நீராடுவதற்கும் அழகான ஒரு தடாகம் அமைச்சிருப்பா அந்த தடாகம் மட்டும் இஸ் காம்பினேஷன் ஆஃப் இஸ்லாமிக் பிளஸ் விஜயநகர ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி ஆர்கிடெக்சர் பலது உண்டு இப்போ நீங்கள் தமிழகத்தில் ஏதாவது ஒரு கோவில் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ இந்த கோவிலை பாண்டியர்கள் தான் கட்டினார்கள்னு நம்ம சொல்லவே முடியாது இப்போ நீங்கள் வந்து வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்தில் எடுத்துட்டேன்னா நீங்கள் வந்து சன்னதி தெரு வழியாக போயிட்டு கோவில் துவாரத்துக்குள்ளே கூட கோவில் கோபுரத்தை கட்டினவர் விஜயநகர மன்னர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கக்கூடிய நூறுகால் மண்டபம் விஜயநகர மன்னர் அச்சுதேவராயன் ஆயிரத்தி ஐநூற்றி இருபதாம் நூற்றாண்டில் கட்டினார் மேலே உள்ளுக்குள்ளே போனேன்னா நரசிம்மர் சன்னதியை தாண்டிட்டு இருக்கு நரசிம்மர் முன்னாடி இருக்கக்கூடிய நாலு தூண்களும் சோழர்கள் காலத்துக்கு வரும்போது ஆயிரங்கால் மண்டபத்தை எழுப்பினதும் சோழர்கள் அதனால ஒவ்வொன்னு கட்டியிருப்பா அந்த காலத்தில் ஒரு கோவிலை ஒருவர் தான் கட்டணம்ங்கிறது இல்லை டெவலப்மெண்ட்ஸ் மேலே 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 நடந்துட்டே வரும் அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு மூணு சிற்பக்கலையை வச்சு நீ கட்டுனாராம் எத்திர திவ்யான் அபிப்ராயான் பஷ்யே மகி கிருதாம் ஆசுரான் மானுஷாம் தாம் குருவை இப்போ காண்டவ பிரஸ்தத்துக்கு போகிறார் கிருஷ்ணர் பார்த்து விட்டு சொல்கிறார் அப்பா மயா இதுதான் அந்த பூமி எப்படியாவது கட்டி கொடுன்னார் முடிச்ச கையோடு இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா என்ன பேர் வச்சா தெரியுமோ இந்திரப்பிரஸ்தம்னு பேர் வச்சா தானே தீர்மானம் பண்ணி மயனை அமிச்சான் அதனால இந்திரன் வந்து இந்த காலத்து தலைவர்கள் மாதிரி தம் பேர் அதில் வரணும்னு நினைப்பான் காண்டவ பிரஸ்தம்னு பேர் போய் இந்திரப்பிரஸ்தம்னு அது எடுத்தோம்